ஹாய் காய்ஸ், கொஞ்சம் பேக்ரவுண்ட் தான் நிறையாவே இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கேமராவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு லாக்டவுன் இல்லையா, கொஞ்சம் பொறுக்கே வந்திருக்கேன். என்னத்தை தெரியுமா? காய் செம்மையாக மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ப்ரூஃப்க்கு இடி சத்தங்கள். லாக்டவுன் ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாள் ஆச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் லாக்டவுன். அப்போது மதியானம் நல்லா சாப்பாடு எல்லாம் ஸ்பெஷலாக நிறையாவே இருக்குது. உங்கள் வீட்லேயும் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்பவே பிடிக்கும். இது பெருசாக இருக்கு, சூப்பர்ல. ஓ மை காட், நான் தொடாமலே வந்துருச்சு. ஓ மை காட், குழந்தை செய்கிறாங்க சுட சுட்டி. சீக்கிரம் வாங்க, என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? ஓ மை காட், இது நான் எதிர்பார்த்தது இல்லை. அடிக்கிறது, ஐயோ திறக்க முடியலையே. கீழே உழுந்துராதரா? எஸ் கேப்லே பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் தி ஹைலைட் மிக்சர். மிக்சர் மலையை பார்க்க போதுங்க. கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் சவாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் சமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். டிஃபன் மிக்சரையே நம்ம டிஃபன் ஆக்கிட்டோம். அப்போ டிஃபனுக்கு என்ன பண்ணுவோம்?
ஒன்றும் பண்ண மாட்டோம், இதிலே வயிறு நம்பிடும். ஆனால் நம்ம விடக்கூடாது. அடுத்து டீக்குள்ளார மிக்சரை போட்டு சாப்பிட போகிறோம். டீல மிக்சர் வேகமாக எப்படி சாப்பிட்றதுன்னு நான் கற்றுத்தரேன். ஓகே, புடி பிடிக்க போறோம். அம்மா தானப்பா, ரெஸ்பான்ஸ் வராது, ஓவரா பேசிட்டோம். நைட்டு